வணக்கம் நண்பர்களே, என்னோடய பெயர் நம்பிக்கை கண்ணன். நம்ம எல்லாருக்குமே மகிழ்ச்சி தானே ரொம்ப விருப்பம். எல்லாருமே அதை தேடி தானே ஓடிக்கிட்டு இருக்கோம். மகிழ்ச்சியாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு. அந்த மகிழ்ச்சியை நம்மிடம் வர வைத்து கொள்வது எப்படி, எப்போவுமே மகிழ்ச்சியாக இருக்கிறது எப்படி, இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேங்க. இப்போ முதல்ல இந்த விஷயத்தை நீங்கள் பாருங்கள். இப்போ இந்த சட்டை ஃபுல் ஹேண்ட் ஷர்ட்டு, இதில் ரெண்டு பட்டன் இருக்குது. வேணும்னா அதை இங்கே பட்டன், இந்த பட்டனை போட்டுக்கலாம், இல்லைன்னா இந்த பட்டன் போட்டுக்கலாம் என்னோட கன்வீனியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி. இல்லைன்னா நான் இந்த ரெண்டு மடி மடித்து கொள்ளலாம் என் வசதிக்கு ஏற்ப. இல்லை ரொம்ப வெயிலாக இருந்துச்சுன்னா இதை இது கை தூரம் நம்ம ஃபுல்லாக மடித்து கொள்ளலாம். இது என்னோடய விருப்பம். முழுக்க முழுக்க நான் என்ன பண்ணாலும் இந்த சட்டை கேட்டுக்கும். அதை மடிச்சிக்கலாம், இந்த பட்டன் போட்டுக்கலாம், இல்லை போடாமல் வைத்துக்கொள்ளலாம், ஃபுல் ஹேண்டாக வச்சுக்கலாம், இல்லை இது வரைக்கும் தூக்கி கொள்ளலாம். முழுக்க முழுக்க என்னோடய விருப்பம். இந்த சட்டை எதையுமே வேண்டாம்னு சொல்லாது. நான் சொல்கிற எல்லாத்தையுமே இந்த சட்டை கேட்டுக்கோங்க. ஆனால் என்னை சுற்றி உள்ள மனிதர்கள் இந்த சட்டையை மாதிரி கிடையாது. இந்த சட்டைக்கிட்ட நான் எதிர்பார்க்குறத சுற்றி இருக்கிற மனுஷங்கக்கிட்ட எதிர்பார்த்தா என் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்குமா? நிச்சயமாக இருக்காது. நீங்கள் யோசித்து பார்க்கணும். ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு நாளும் 65,000 எண்ணங்களை சிந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்க நீங்கள் நினச்ச மாதிரி இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பது எவ்வளவு தவறு. நீங்கள் சொல்கிற எல்லாத்தையுமே அவங்க கேட்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பது எவ்வளோ பெரிய தவறு. ஒரு அன்ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷனில் ஒரு பெரிய அளவில் ஒரு நம்ப முடியாத ஒரு எதிர்பார்ப்பு இல்லை. அந்த எதிர்பார்ப்பை நீங்கள் வச்சுக்கிட்டு அது நடக்கலை 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 அப்படின்னு வேதனை அடைஞ்சிக்கிட்டு இருந்தா எப்படிங்க உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும்? உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே வந்துக்கிட்டே இருக்கும், வெற்றிகள் வந்துக்கிட்டே இருக்கும், பணம் குவிந்து கொண்டே இருக்கும். ஆனால் இந்த உண்மையை நீங்கள் புரிஞ்சிக்கல அப்படின்னா மகிழ்ச்சி மட்டும் உங்கள் வாழ்க்கையில் இருக்காதுங்க. நம்மை சுற்றி உள்ள மனிதர்கள் இந்த சட்டையை போலவோ இல்லை ஒரு பொருளை போலவோ இல்லை. உங்களில் ஒரு உயிரினம், ஒரு உயிரோடு இருக்கின்ற, ஒவ்வொரு நாளும் பல ஆயிரம் எண்ணங்களை சிந்திக்கின்ற ஒரு மனிதர்கள். அவங்க எப்பப்போ எந்த மனநிலையில் இருப்பாங்க, எப்பப்போ என்னென்ன சிந்திப்பாங்க எதுவுமே உங்களுக்கு தெரியாது. இப்படி தெரியாத பட்சத்தில் அவங்கக்கிட்ட எதுக்கு நீங்கள் எதிர்பார்ப்பை வச்சுக்கிறீங்க? அன்ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன். அந்த எதிர்பார்ப்பை தூக்கி எரிஞ்சிருங்களேன். இவங்க இப்படி தான் இருக்கணும், இவங்க என் பேச்சை கேட்கணும், நான் சொல்கிற எல்லாத்தையுமே இவங்க கேட்கணும், இவங்க எல்லாருமே என்னை பாராட்டணும் இப்படின்னு தேவையற்ற எதிர்பார்ப்புகள் எல்லாத்தையுமே தூக்கி எரிஞ்சிருங்க. உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்குங்க, உங்கள் வாழ்க்கை ஆனந்தமாக இருக்கும். எனவே இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்க இந்த சட்டையை மாதிரி அல்ல, அவங்க ஒரு பொருள் அல்ல, அவங்க ஒரு மனிதர்கள். அவங்க கிட்ட இருக்கின்ற எதிர்பார்ப்பை தூக்கி எரிஞ்சிருங்க, உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்குங்க. மன மறந்த வாழ்த்துக்கள். இப்போ கமெண்ட் பதிவு பண்ணுற நேரம் வந்துருச்சுங்க. இந்த விஷயத்தை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா? நீங்கள் ஏகப்பட்ட தேவையற்ற எதிர்பார்ப்புகளை வச்சுருக்கீங்க, அதாவது பிறரிடம் நீங்கள் வைத்திருக்கின்றீர்கள் அப்படின்ற புரிதல் உங்களுக்கு ஏற்படுகின்றதா? இதிலிருந்து நான் விடுபட வேண்டும், பிறரிடம் எனக்கு இருக்கும் எதிர்பார்ப்புகளை தூக்கி எறிய வேண்டும் அப்படின்ற விருப்பம் உங்களுக்கு இருக்கா? அதை நீங்கள் செய்வீங்களா? அதை நீங்கள் பதிவு பண்ணுங்கள். தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஆர்வமாக இருக்கேங்க. நீங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்தீங்கன்னா எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. தினமும் பயனுள்ள தகவல்கள் உங்களோட ஃபோனுக்கு வந்து சேரும். வாழ்க்கையை மாற்றும் பயணம் மற்றும் இதர ஆன்லைன் பயிற்சிகள் மற்றும் லைஃப் கோச்சிங், இதை பற்றிய விவரங்கள் கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குங்க. நீங்கள் படித்து தெரிந்து கொள்ளலாம். இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி, வணக்கம்.